மாறுதலின் நேரம். ரெண்டு சாமுவேலின் புத்தகம் 4:4 படிக்க கேட்போம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு இரண்டு காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி யெஸ்ரயேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்து கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேபி போசேத் என்று பேர். ஆண்டவராகிய தேவனோ ஒரு சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த பையனுக்கு என்ன நடந்தது, எப்படி அவருக்கு எழுந்து நடக்க முடியாம போச்சு, அவருடைய கால்களில் ஏன் அந்த பலவீனம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த மனுஷனையும் தாண்டி அந்த மனுஷனுடைய வேலையாளையும் கூட ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கின்றார். இட் இஸ் நாட் த ஃபால்ட் ஆஃப் திஸ் யங் பாய், தெர் வாஸ் அ லேடி ஹூ வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் திஸ் பாய் அண்ட் இட் வாஸ் த ஃபால்ட் ஆஃப் தட் லேடி தட் திஸ் பாய் வாஸ் கிரிப்பிள்ட் ஆல் ஹிஸ் லைஃப் ரைட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லத்தக்கதாய் ஆண்டவராகிய தேவனோ ஒரு வீட்டுக்குள்ளாய் நடந்த ஒரு விபத்து, இட் வாஸ் அ ஹவுஸ், இட் வாஸ் இன் ஸ்மால் இன்சிடென்ட் தட் டுக் பிளேஸ் இன்சைட் த ஹவுஸ். பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பில்டிங்குள்ளே நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ்க்கோ சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்க்கு பெருசாக போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் கேட்க மாட்டாங்க, இன்சூரன்ஸில் சொல்ல மாட்டாங்க, அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய தேவனோ எழுதி போட்டு ஒரு ஃபைலில் கட்டி தூர தூக்கி போடுற ஒரு ரெக்கார்டாய் ஆண்டவர் வைக்காதபடி பைபிள் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் there was a problem and this boy suffered all his life right from the age of 5 அப்படின்னு சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய பலவீனத்தை உங்களுக்கும் எனக்கும் ஞாபகப்படுத்துகின்றார். அந்த பலவீனத்தில் கத்த சொல்கின்றார், அப்பாவும் தாத்தாவும் செத்து போன செய்தியை கேட்ட உடனே அந்த மனுஷனுக்கு ஒரு லேடியை வச்சிருந்தாங்க, ஷி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் பாய். அந்த பையனை தூக்கிட்டு காப்பாற்ற வேண்டிய அந்த அம்மா செய்தி கேட்டோன்னே அந்த அம்மா தூக்கிட்டு ஓடுறாங்க. ஓடுற அவசரத்தில் அந்த பையனை கீழே போட்டுடுறாங்க. ஒருவேளை ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிருக்கலாம், ஒருவேளை என்ன பெருசாக நடந்ததுன்னு தெரில, அந்த நர்வ்ஸ் கிளாம்ப் ஆயிருக்கலாம். வேதம் சொல்லுது 5 வயசு வரைக்கும் ஓடி விளையாடி நடமாடிட்டு இருந்த பையன் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவனால் எழும்பி நடக்க முடியல. ஹி வாஸ் அன் இன்வேலிட் பாய், ஹி வாஸ் அ பாய் ஹூ குட் நாட் டூ எனி திங் ஆன் ஹிஸ் செல்ஃப், ஹீ ஹேட் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஹிஸ் என்டையர் ஃபியூச்சர். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வந்தது, அவனுடைய ஃபார்ச்சூனை அண்டர் திருப்பி கொடுத்தார். என்ன நடந்தது அதை உங்களுக்கு படிக்க நான் ஞாபகப்படுத்த போகின்றேன். 2 Samuel 9:4 படிப்போம். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவி போசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். இந்த இடத்துல ஒரு மனுஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்துகின்றார் என்றால் அவர் சொல்கின்றார், Who am I that you should consider me? I am like a dead dog அப்படின்னு சொல்லி, தன்னை ஒரு நாய் இருந்தா கூட அந்த நாய்க்கு கொஞ்சம் நன்றி இருக்கும், தூக்கி போடுற 2 பிஸ்கெட்டுக்கு அந்த நாய் கொஞ்சம் கார்ட் பண்ணும், என்னுடைய மாஸ்டருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஐ வில் டெஃபினெட்லி கோ அண்ட் ஸ்டாண்ட் வித் ஹிம் அப்படின்னு சொல்லி அந்த நாய் நன்றி உள்ளதா காமிக்கும். என்னால் உங்களுக்கு ஒரு விதத்தில் உங்களுக்கு நான் அன்பு காட்ட முடியாது, உங்களுக்கு நான் நன்றி காட்ட முடியாது, உங்களுக்கு நான் ப்ரொடெக்டிவாய் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்க முடியாது. I'm worse than a dog. I'm a dead dog. நான் ஒரு செத்த நாய். ஆகையால என்ன வச்சு நீங்க என்ன பெருசா செய்ய போறீங்க அப்படினு சொல்லி ஒரு மனுஷன் தன்னுடைய நிலைமை பார்த்து கொண்டிருக்கின்றார். பிரியமானுள்ள, he knows what he is able, what he is capable of. ஆனா அன்றைக்கு வேதம் சொல்லுது அவனுடைய எபிலிட்டியை தாண்டி, அவனுடைய கேப்பபிலிட்டியை தாண்டி, அவனுக்கு என்ன தெரியும் என்ன முடியும்ன்றதை தாண்டி ஒரு பெரிய ராஜா சொல்லுகின்றார், நீ இன்னில இருந்து எங்க தெரியுமா பா சாப்பிடுவே, ஏன் கூட உட்கார்ந்து சாப்பிடுவே, ஏன் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து டெய்லி சாப்பிடுவே,
நீ சாவர வரைக்கும் உன்னுடைய சாப்பாடு ஏதோ பழச அவங்க கொடுத்தோன்னே தூக்கி போட்டோம் அதை எடுத்து சாப்பிடுற இத்தனை வருஷம் வாழ்க்கை உனக்கு இருக்காது. நான் அஸ் த கிங் ஆஃப் இஸ்ரேல் என்டையர் இஸ்ரேல் நான் என்ன ராயல் ஃபுட்டு சாப்பிட்றனோ அந்த ராயல் ஃபுட்டை நீ சாப்பிடுவ. ஏன் கூட நீ டேபிளில் உட்காந்து சாப்பிட்டேன்னு சொன்னால் உனக்கு இனிமேல் இந்த ஊர் உலகத்தில் மரியாதையே தனியாக இருக்க போது. காரணம் நீ சாப்பிடும்பொழுது அவர்களை பற்றி தப்பாக பேசிடுவ அல்லது அவர்களை பற்றி ஏதாவது விஷயத்தை ராஜாவிடத்தில் சொல்லிடுவேன்னு சொல்லி everybody will be at the best of everything that they could be because they know you are going to dine at my table அப்படினு சொல்லத்தக்கதாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவனுடைய மனுஷன் இன்னொரு சாதாரண மனுஷனுக்கு கொடுக்கின்றான். பிரியமானுள்ளே, what was this? Why was this? னு சொல்லி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போறேன். முதல்ல காரியம், ஏன் இது நடந்தது அந்த காரியத்தை ஞாபகப்படுத்த போறேன். அதற்கு பின்பு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிட்டதை போல தோன்றினாலும் கடவுள் நம்முடைய தண்டனையை அதிகரிக்கதை போல அல்லது நம்ம செஞ்ச காரியத்தை ஆண்டவர் அடிப்பதை போல நம்மை பனிஷ் பண்ணுவதை போல நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபத்தை அனுமதித்ததை போல நமக்கு தோன்றினாலும் அந்த சாபத்தை எப்படி ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும் என்று சொல்லி இன்றைக்கு மாலை நான் உங்களோடு கூட ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியாக இருக்கின்றேன். சார், என்ன நடந்தது என்று சொன்னால், வேதம் சொல்கின்றது சவுலை ஆண்டவராகிய தேவனுடைய மனுஷன் ராஜாவாய் மாற்றுகின்றார். சாமுவேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவருடைய தேவனுடைய சத்தத்தை கேட்டு சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் இந்த மனுஷனை நீ ராஜாவாக்கிரு அப்படின்னு சொல்றாரு. அதை சுத்தி பார்த்தா ஜனங்க எல்லாம் சொல்றாங்க, பிளீஸ் மேக் சால் அஸ் அ கிங் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இந்த பப்ளிக்னுடைய எல்லாருடைய விண்ணப்பத்தையும் அவங்களுடைய வாய்ஸ் கேட்டுட்டு அல்லது இஃப் யூ மேக் ஹிம் தி கிங் வி வில் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ஜனங்களுடைய சத்தத்தை கேட்ட பிறகு வேதம் சொல்கிறது இந்த சவுலை ராஜாவாய் சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகின்றார். அவர் மேல் ஒரு தைலத்தை ஊத்தி ஆசீர்வதித்து நீ இந்த நாள் முதல் இந்த தேசத்துக்கு ராஜாவா இருப்பப்பா, இந்த ஜனங்களை எல்லாரையும் நீ அடக்கி ஆளுவ, உன்னை யாரும் அடக்குவது கிடையாது, எக்ஸப்ட் தி கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லத்தக்கதாய் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். 1 Samuel 13 இதை நாம படிக்கின்றோம். பிரியமானுள்ள, சவுல் ராஜாவான பிறகு அதுவரைக்கும் சாதாரண மனுஷனா இருந்தான். அவங்க வீட்டில் கழுத தொலைஞ்சி போச்சு. அந்த கழுத தொலைஞ்சி போகும் பொழுது சவுலுக்கு தோளுக்கு மேல வளர்ந்த ஒரு பையன் இருக்கிறான். ஒரு 20-23 இயர்ஸ் 25 இயர்ஸ்ல ஜானத்தன் ஒரு பையன் இருக்கிறான். அப்ப கூட அவங்க சவுலனுடைய அப்பா அதாவது கிஷ் என்று சொல்லி ஒரு மனுஷன் கழுதையை தொலைச்சிட்டார். நிறைய ஹர்ட்ஸ் ஆஃப் டாங்கிஸ் வச்சிருக்காங்க. அதுல ஒரு கழுத தொலைஞ்ச உடனே அப்போ இந்த சவுலை கூப்பிட்டு சொல்றாங்க, டே கழுது தொலைஞ்சிருச்சு, போய் கழுதையை தேடிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊரை தாண்டி இன்னொரு ஊரை தாண்டி இன்னொரு ஊரை தாண்டி 5 ஊர்களுக்கு போய் எங்க அப்பா கழுது தொலைஞ்சிருச்சுங்க, எங்க அப்பா கழுது இல்லாம நான் போக முடியாதுங்க, எங்க அப்பா ஒரு காரியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறான்னு சொல்லி ஒரு கழுதை மேய்க்க கூட அவருக்கு உரிமை இல்லை. ஆனா தொலைஞ்சு போன கழுதையை தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையில இருந்தாலும் அவங்க அப்பா பார்வையில் யூ ஆர் ஃபிட் ஃபார் நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லத்தக்கதாய் ஒரு கழுதை கண்டுபிடிக்கும்படி அனுப்புகின்ற ஒரு சாதாரண மனுஷன். பிரியமானுள்ளே, அதுவரைக்கும் அவருக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடையாது, அதுவரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. ஆனா எப்பொழுது ஆண்டவராகிய தேவனோ இவரை ராஜாவா ஆக்குனாரோ என்ன செய்திருக்கணும், எங்க அப்பா என்ன கழுத மேய்க்க கூட விடலைங்க, எங்க அப்பா என்ன வீட்டில் அசிங்கசிங்கமா திட்டுவார் திட்டுவார் அடிப்பார், என்ன பிரச்சனைக்குள்ளாய் என்ன விதத்தில் ஹி வில் ஆல்வேஸ் ஹர்ட் மீ ஹியூமிலியேட் மீ, எத்தனையோ நான் அழுதுகிட்டே நான் படுக்கையில் படுத்திருக்கிறேன், எத்தனையோ நாள் ஐ வாஸ் சாபிங் வித் டியர்ஸ் அண்ட் வித் ஆல் த கிரீஃப் தட் வாஸ் ட்ரபிளிங் மீ அப்படின்னு சொல்லத்தக்கதாய் இந்த ஆண்டவர் என்ன போய் இந்த ராஜ்யத்தை நடத்தும்படி சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு ராஜாவாக்கும்படி சொல்றாரு, இந்த ஆண்டவருக்கு கடைசி வரைக்கும் நான் சாட்சியாக வாழுவேன், நான் உயிருள்ள உன்னை விட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை
கடவுள் பிடுங்க போகின்றார். எந்த ஆசீர்வாதத்தை வச்சு நீ ரொம்ப ஆண்மையோ, எந்த ஆசீர்வாதத்தை வச்சு கொஞ்சம் தாழ்மையா இருந்து கொஞ்சம் காத்துக்கொண்டு, இட் இஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ்ங்க, டுடே வாட் எவர் ஐ ஆம் இட் இஸ் ஷியர் கிரேஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி நீ தாழ்மையா இருந்திருக்கணும், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். இன்னைக்கு நீ இப்படி செஞ்சிட்டியப்பா, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, இந்த ராஜ்யத்தை உன்னிதான் லாஸ்ட்டு, உன் பிள்ளைங்க ஆள போறது இல்லை, காட் இஸ் கன் பிளக் இட் அவே பிரியமானே சொல்லிட்டு சாமுவேல் கிளம்பி போயிட்டாரு. அப்பொழுது என்ன செய்திருக்கணும் இந்த மனுஷன், ஓரளவுக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குற மனுஷனாக இருந்தா, டு ஏர் இஸ் ஹியூமன் டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லேயே சொல்கிறாங்களே, அப்போ என்ன செய்திருக்கணும், உடனே அந்த சாமுவேலினுடைய காலில் விழுந்திருக்கணும், இல்லாட்டி கடவுளுடைய காலில் விழுந்திருக்கணும், எனக்காக மன்றாடுங்க, ஐயோ தப்பு செஞ்சிட்டேங்க, அவசரப்பட்டுட்டேன், ஐயோ அந்த தவறை நான் செஞ்சுருக்கக்கூடாது, அதை செய்ய செய்யன்னு சொல்லி என் மாம்சம் சொல்லிச்சு, ஆகையால் மாம்சத்துக்கு நான் விழுந்து போய் இப்போ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நான் இழக்க போகிறேனே, என் குடும்ப ராஜ்ய வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் செத்த பிறகு அவங்க பிச்சைக்காரர்களைப் போல, சாதாரண ஜனத்தினுடைய பிரஜைகளைப் போல, ஒரு சிட்டிசனை போல் வாழ்வாங்க, அப்படிப்பட்ட ஒரு சாபம் வரக்கூடாதுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ரெஸ்டோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். ஆனால் என்ன நடந்ததுன்னா, இந்த மனுஷன் கடைசி வரைக்கும் நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிங்க, நான் இனி செய்ய மாட்டேன், இன்னும் கொஞ்சம் கிரேஸ் கொடுங்க, ஐயோ ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க, ஏதோ மாம்சத்தில் விழுந்துட்டேன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீன்னு சொல்லி கேட்காம தைரியமாக, ஸோ வாட், எவ்ரிபடி டஸ் மிஸ்டேக்ஸ், ஐ எம் ஆல்சோ நார்மல் ஹியூமன் பீங், அண்ட் இன்ஃபேக்ட் ஐ எம் த கிங் ஆஃப் ஆல் தீஸ் பீப்புள், ஐ எம் பியாண்ட் தீஸ் பீப்புள்னு சொல்லி ஒரு பெருமை பாராட்டத்தக்கதாய் இந்த மனுஷனும் பெரிய தவறுக்குள்ளாய் விழுகின்றார். பிரியமானுள்ளே அது வரைக்கும் சமாதானமாக இருக்குது, அதற்கு பின்பு ஆண்டவர் பிரச்சனைகளை அனுமதிக்கின்றார். என்ன பிரச்சனையை அனுமதிக்கிறார் தெரியுமா, பெலிஸ்தியர்கள் என்று சொல்லி ஒரு தேசம், அந்த தேசம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த சவுலுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் இப்போ பிரச்சனை உண்டா, அது வரைக்கும் சைலண்டாக இருந்தது, எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. என்றைக்கு ஒரு மனுஷன் தேவ கிருபை இழக்கிறானோ, என்றைக்கு ஒரு மனுஷன் ஆண்டவருடைய இருதயத்தை உடைக்கின்றானோ, என்றைக்கு ஒரு மனுஷன் ஆண்டவரை வேண்டாம், நீ என் வாழ்க்கையில் இல்லைனாலும் நான் பார்த்துப்பேன், நான் இப்படி தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுறானோ, அன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா, காட் வில் ஜஸ்ட் ஸ்டெப் அசைட், நீ என்ன பண்ணுறியோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தூரமாக பார்ப்பார். இப்போ பெலிஸ்தியர்கள் சண்டைக்கு வருகின்றார்கள், அவங்க எப்படி குதிரைகளில் வருகின்றார்களாம், பல ஆயிரக்கணக்கான ரதங்களில் வருகின்றார்களாம், கடல் மணல தக்கதாய் ஆட்களோடு வருகின்றார்களாம். இவங்க சைடில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா, 3000 பேர் இருக்கிறாங்க. அந்த 3000 பேர்லேயும் இந்த சவுல் எப்படி டிவைட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, 2000 வில் பி வித் மீ அண்ட் 1000 வில் பி வித் மை சன் ஜானத்தன் அப்படின்னு சொல்லி இவங்க சைடில் 3000 பெரிய சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க ஆரம்பத்தில். அதற்கு பின்பு அந்த சைடு ஃபெலிஸ்டீன்ஸ்க்கு எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு எக்கச்சக்க பேர், குதிரைகளே 6000. பிரியமான ஏன் குதிரைகளை ஆண்டவர் போட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களில் குதிரைகளை சண்டைக்கு அவ்வளோவா பயன்படுத்த மாட்டாங்க. இன்றைக்கி தான் மாடர்னில் தான் கொஞ்சம், அதுக்கப்புறம் தான் நம்முடைய காலத்தில் அக்பர் இப்படிப்பட்ட காலங்களில் தான் நிறைய ஹார்சஸை யூஸ் பண்ணாங்க. ஆனால் பைபிள் டைம்ஸில் இட் வாஸ் நாட் ஹார்சஸ் தட் வே ப்ரிடாமினன்ட்லி யூஸ்டு. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ 6000 குதிரைகளே இருந்திருந்தால் அப்போ எத்தனை பேர்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லத்தக்கதாய் ஒரு சின்ன சாம்பிள் ஆண்டவர் சொல்கிறார். 6000 குதிரைகள், பல ஆயிரக்கணக்கான ரதங்கள், ஏறக்குறைய 10000 மேற்பட்ட ரதங்கள், கடல் மணல தக்கதான ஆசீர்வாதமாய் அத்தனை பேர் இவங்களுக்கு முன்பாய் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தைரியமாய் வருகின்றார்கள். இந்த சவுலோடு கூட 3000 பேர் ஆரம்பத்தில் இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க பயந்துட்டாங்க. என்னையா இருந்தாலும் பைத்தியம் மாதிரி செய்கிறாரு, நம்ம வெறும் 3000 பேர் இருக்கோம், அவங்கக்கிட்ட குதிரை மேலே வர்றவங்களே 6000 பேர் இருக்கிறாங்க, குதிரை ரதங்கள் 10000 இருக்குது, கடல் மணலில் தக்கதான ஜனங்க வர்றாங்க. அந்த நாட்களில் ரதங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த ஜனங்களுடைய சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், எக்ஸ்ட்ரா வெப்பன்ஸு, சாப்பாடு, அத்தனை 10000 ரதங்களே வருது. அப்போ தேவே ப்ரிப்பேர்ட் ஃபார் அ லாங் பேட்டில், ஃபார் அ லாங் வார். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒன்றுமே இல்லாமல் வெறும் 3000 பேர் இருக்கிறாங்க. அந்த 3000 பேரில் 2400 பேர் பயந்து ஓடுகின்றார்கள். பிரியமானே, முதல் காரியம், இன்றைக்கு நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீங்களோ, எந்த ஒருவேளை இட் குட் பி யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, யார் விட்டு போனாலும் சரிங்க, இவர் விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லி இப்போ நீங்கள் உங்கள் மனசில் யாராவது யோசிங்களேன், நான் இன்றைக்கி சத்தியம் பண்ணி சொல்கிறேன், எழுதி வைத்து சொல்கிறேன், உங்களை கைவிடுவார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சவுலை ஆண்டவர் சொல்கிறதுக்கு முன்னாடி
ப்ராஃபெட் சாமுவேல் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜனங்க எல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு சவுலை தான்ப்பா கிங்காக வைங்க. எவ்ரிபடி ஏகமாக சொன்னாங்க, சால் தான் கிங்காக வரணும், சாமுவேல் உன் பசங்க எங்களுக்கு வேண்டாயா, வி வாண்ட் சால் டு பி த கிங் ஆஃப் ஆஃப் அ கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி பயங்கர சத்தமாக ஏகமாய் அவர்கள் ஆண்டவருடைய மனசையை திருப்பத்தக்கதாய் ஜனங்க கேம்பெயின் பண்ணுறாங்க. அப்போ சவுல் நினச்சிருப்பார், நான் தான்டா பெரிய மனுஷன், எனக்கு இவ்வளோ பெரிய ஃபோர்ஸா, எனக்கு இவ்வளோ பேக்கிங்கா, இத்தனை ஜனங்களும் they are telling me unanimously you will be my friend, you will be my leader, you will be my spiritual father, you will be everything to me அப்படினு சொல்லி இந்த ஜனங்கள சொல்றாங்களே, இந்த ஜனங்க என்ன என்றைக்குமே விட்டு ஓட மாட்டாங்கன்னு சொன்ன அப்பே ஏற்பட்ட ஜனங்க என்ன நடந்ததுனா ஒரு சின்ன சண்டை, இன்ன அந்த சண்டை கூட பெருசா வரல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் forces பார்த்த உடனே 2400 பேர் இறங்கி விலகி ஓடினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. பிரியமானுளே, ஒரு நாள் அல்லது ஒரு நாள் உங்களை யார் நீங்கள் நம்புறீங்களோ கைவிடுவார்கள். இப்போ சவுலினுடைய வாழ்க்கையில் யோசிச்சிருப்பார், எல்லாரும் கூட இருந்தாங்களே, 3000 பேர் இருந்தால் கூட கடல் மணல் அளவு இருக்கிற அந்த ஜனங்களோடு நம்ம சண்டை போட முடியாது. அப்போது இந்த ஜனங்கள்லாம் விட்டு போனாங்க, வெறும் 600 பேரோடு இருக்கிறேன் நான், வாட் அம் ஐ கோயிங் டு டூ. உடைந்து போன நிலைமையில் அந்த மனுஷன் நின்றுட்டுருக்கிறாரு. பிரியமானுள்ள அந்த சூழ்நிலையில் என்ன தெரியுமா நடந்தது? 14th chapter, 1 Samuel 14th chapter, 1st verse படிக்க கேட்போம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராயிருந்தார்கள். வேதம் சொல்லுது இந்த சவுல் ஒரு மாதுளம் செடிக்கு கீழே உட்கார்ந்து கொண்டிருந்தானா. ஹி வாஸ் ரிலாக்ஸிங். சரி, 2400 பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் கூட யோசிக்கல, ஏன் போனாங்க, ஏன் நம்மளை விட்டு ஆட்களை பிரிக்கின்றார் ஆண்டவர், வை இஸ் காட் அலவிங் திஸ் ஸ்பிளிட், வை ஷுட் காட் த்ரோ அவே தீஸ் பீப்புள் ஃப்ரம் மை லைஃப், தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ எலெக்டட் மீ அண்ட் செலக்டட் மீ டு பி தேர் கிங் அண்ட் நவ் தீஸ் பீப்புள் ஆர் டிபார்ட்டிங் மீ, என்ன வேண்டாம்னு சொல்லி விலகி ஓடுறாங்களே, வாழ்ந்தாலும் உன்னோடு வாழுவோம், செத்தாலும் உன்னோடு சாவோன்னு சொன்னானுங்களே, இப்போ எங்கே போனானுங்கன்னு சொல்லி யோசிக்கல. அவர் பாட்டுக்கு நல்லா பகலின் உஷ்ணத்துலையும் என்ன ஆனால் எனக்கு என்ன, ஐ வில் பி த கிங் அண்ட் ஐ வில் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நின்றுட்டு இருக்கும் பொழுது அப்போ அவங்க ஃபேமிலி இருக்கிற ஒரு பையன் ஜானத்தன், அவனுடைய பையன் என்ன செய்றான்னு சொன்னா, அவங்க அப்பாவுக்கு சொல்லாம எதிரியினுடைய பாளையத்தை தேடி போகின்றானாம், அவனோடு கூட இன்னும் ஒரே ஒரு போர் வீரனை மட்டும் கூட்டிட்டு போறானாம். பிரியமானளே, சற்று யோசிச்சு பாருங்க, அவங்க பையன் அவங்க போர் வீரன் கிட்ட ஒரு வேலைக்காரன் கிட்ட சொல்றான், என் கூட வாடா, ஒரு பிரச்சனை ஒண்ணு, அந்த பிரச்சனைக்கு நீ என் கூட வந்து நில்லு, இத்தனை 600 பேரில் அவன் வரானோ இவரானோ தெரில, ஆனால் நீ என் கூட நில்லு, அது போதும்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அவங்க சொந்த அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு அவன் நினச்சான், ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் டெல் மை ஃபாதர், ஐ டோன்ட் திங்க் ஐ நீட் டு டெல் மை ஃபாதர்னு சொல்லி அவங்க அப்பாவை ஒரு பொருட்டாய் நினைக்காதபடி அவன் கடந்து போனான். பிரியமானுள்ளே, த செகண்ட் சீக்ரெட் ஆஃப் திஸ் மேன்ஸ் ஃபால், ஊருக்கெல்லாம் ராஜா. இப்போ அந்த பையன் ஜானத்தன் சொல்கிறான், எங்கள் அப்பா ஊருக்கெல்லாம் ராஜாவாக இருக்கலாம் ஐயா, எங்கள் அப்பாவை எல்லாரும் பார்த்து வணக்கம் போடலாம், எங்கள் அப்பாவை ஏகமாக எல்லாரும் சேர்ந்து ராஜாவாக்கலாம், ஆனால் அந்த ஆளுனுடைய இன்னர் ஸ்டோரி என்னன்னு எனக்கு தெரியும்னு சொல்லத்தக்கதாய் ஒரு பெரிய எனிமியினுடைய கேம்புக்கு போகிறான். டேடி ப்ளீஸ் பிளெஸ் மீன்னு சொல்லலை, டேடி வி ஹாவ் ஒன்லி 2 swords, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வெப்பனை கொடுங்கன்னு சொல்லலை. அவன் நினச்சான், எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறதும் ஒன்று தான், சொல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான்னு சொல்லி போகின்றான். ஆனால் இன்னொரு குடும்பத்தில் ஒரு சின்ன பையன்தான், அன்னைக்கு பெருசாக ஒன்றும் பெரிய ரிவைவல் வரலை, ப்ராஃபிட்ஸ் வரலை. அன்னைக்கு வேதம் சொல்லுது ரெண்டே பேர் அப்பாவும் பையனும் கீழே வேலைக்காரங்களெல்லாம் விட்டுட்டு அவங்க அப்பாவும் பையனும் ஏறி போகிறாங்க மேலே மேலே. ஏறி போகும்பொழுது அந்த பையன் கேட்குறான், டேடி கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, வேர் இஸ் த கோட், வேர் இஸ் த ஷீப், பலி கொடுக்கறதுக்கு அந்த ஆடு எங்கே டேடின்னு கேட்கும்பொழுது அவங்க அப்பா சொல்கிறாரு, கத்தர் பார்த்துக்கொள்வார்ப்பா. ஒரு வார்த்தை கேட்கல. ஹி வாஸ் அ க்ரோன் அப் பாய், ஹி வாஸ் சம்வேர் பிட்வீன் 18 to 25. பட் ஸ்டில் அவங்க அப்பா சொன்னாருன்னா, எங்கள் அப்பா வார்த்தை வார்த்தை தான் ஐயா, எங்கள் அப்பா நாடகக்காரர் அல்ல, மை ஃபாதர் இஸ் நாட் அ பிரிட்டெண்டர், மை ஃபாதர் இஸ் நாட் அன் ஆக்டர், மை ஃபாதர் இஸ் நாட் சம்மன் ஆன் இஸ் யூனிஃபார்ம் ஆர் ஆன் த ஸ்டேஜ் ஆர் வித் த பைபிள் ஆர் இன் இஸ் போஸ்டர் இன் இஸ் சேலரி ஆர் இன் இஸ் டீம், ஹீ இஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன்
அண்ட் இன் த ஹவுஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன் சொல்லலை. அந்த இடத்துக்கும் போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் காமிச்சதாகவோ இல்லாட்டி அவங்க அப்பா ஒரு கட்டை எடுத்து அவருடைய தலையில் அடித்து ஒரு மயக்கம் போட வச்சதாகவோ ஒன்றும் பைபிள் சொல்லலை. அங்கே போய் அவ்வளோ பெரிய பையனை விறகுகளை அடக்கி அதுக்கப்புறம் அவனை கட்டி போட்டு கத்திய பக்கத்தில் கொண்டு வர்றாரு. பிரியமானவர்களே, ஒரு அப்யூசிவ் வேர்டு கூட அந்த பையன் சொன்னதாக சொல்லலை. அந்த பையன் பாட்டுக்கு மௌனமாக இருக்கிறான். எங்கள் அப்பா எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு செய்வார். எங்கள் அப்பா இன்றைக்கி கழுத்துன்னு வெட்டினாலும் சரி, தெர் இஸ் சம் மிஸ்ட்ரி, அது சம் காட்லினஸ் பிஹைண்ட் திஸ். ஐ ட்ரஸ்ட் மை ஃபாதர், ஐ டோன்ட் நோ த ஃபாதர் இன் ஹெவன். எனக்கு இந்த கடவுளும் கடவுளுடைய ராஜ்யமோ ஆண்டவருடைய சுவிசேஷம் தெரியாது. ஆல் தட் ஐ நோ இஸ் மை ஃபாதர் இஸ் டெஃபினெட்லி சம்படி ஹூம் ஐ ட்ரஸ்ட். ஆனால் இங்கே அநேக வருஷங்கள் பிறகு ஒரு பையன் அவங்க அப்பாவை பார்க்குறான். நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? நீ ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிற, ஆனால் உன்னுடைய இன்னர் லைஃப் என்னன்னு எனக்கு தெரியும். யூ ஆர் ஃபேக்கிங். என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பற்றி நான் வெளியில் போய் சொன்னால் அசிங்கமாயிரும்னு சொல்லத்தக்கதாய். அந்த பையன் நினச்சான், விட்றா எங்கள் அப்பா விட்றா, அவர் ஒரு சரியான வேஸ்ட்டு, வா நம்ம போகலான்னு சொல்லி அவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நேராக கடந்து போகின்றான். பிரியமானவர்களே, முதல் சீக்ரெட் என்னன்னு சொன்னால் பஃப்ட் வித் ப்ரைட். ஐ எம் கிரேட்டர் தென் அ மேன் ஆஃப் காட். சாமியூலுக்கு மேலே இந்த பனிஷன் நினச்சாரு. ஆண்டவர் பார்த்தாரு, எவ்வளோ தைரியம். ஒரு ஊழியக்காரன் செய்கிறத ஊழியக்காரன் செய்யட்டும், ஒரு ராஜா செய்கிறத ராஜா செய்யட்டும். வாட் எவர் இட் இஸ், யூ மைட் பி த கிங், த ஃபஸ்ட் கிங் ஆஃப் த வேர்ல்ட், பட் ஸ்டில் ஆஃப் இஸ்ரேல், பட் ஸ்டில் அ மேன் ஆஃப் காட் இஸ் அ மேன் ஆஃப் காட். அ கிங் இஸ் அ கிங், அன் ஆர்டினரி கிங் அப்படின்னு சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் அவர் வைத்தார். ரெண்டாவது காரியம், அவருடைய வீட்லேயே அவருக்கு டெஸ்டிமனி இல்லை, வீட்டுக்குள்ளேயே அவர் யாரும் மதிக்கலை. அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு சவுல் விட்டுட்டு ஜானத்தன் கிளம்பி போகிறான். மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா நடந்தது? இந்த பிரச்சனையில் அவருக்கு ஒன்றுமே தெரில. தெரியாத பொழுது அவர் என்ன செய்தார்ன்னு சொன்னால், இவன் உள்ளே போயிட்டான், இந்த ஜானத்தனும் அவன் கூட போன அந்த சாதாரண ஒரு போர் வீரன், பெரிய பாடி பில்டர்னு சொல்லலை, பெருசாக 10 கத்தி பிடிச்சி 100 பேர் அடிப்பான்னு சொல்லலை, சாதாரண மனுஷன். ஆனால் அந்த மனுஷன் மூலிமா வேதம் சொல்லுது ஆண்டவர் ஒரு பெரிய ரிவைவலை செய்கிறார். அந்த பெரிய ரிவைவல் செய்யும் பொழுது இவருக்கு ஒன்றுமே தெரில, யார் போனால் இவருக்கு தெரியவே தெரில. பைபிளை படித்து கேட்டோம்ல, ஹி டிட் நாட் ஈவன் நோ தட் இஸ் ஓன் சன் வாஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் த கேம்ப். 600 பேர் தான், ஆனால் தான் சொந்த வீட்டை குறித்தே கவலை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடந்ததுன்னு சொல்லி படிக்க கேட்போமா? ஐ எம் கோன் ஆஸ்க் சம்படி டு ரீட் திஸ் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் சாமுவேல் 18th வர்ஸ் படிங்க. அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. இப்போ சவுல் என்ன நடந்ததுன்னா, ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பெரிய பிரச்சனையில் என்ன செய்திருக்கணும்? He should have gone and fallen at the feet of the Lord, or at least a shepherd that God has given him. ஆனா இவருக்கு என்னன்னு சொன்னா, இந்த சாமுவேல் என்னயா திட்டிட்டே இருக்கறாயா, என்ன எப்போ வந்தாலும் நீ இது தப்பு பண்ற, நீ அங்க விழுந்து போற, இங்க கொஞ்சம் அங்க சரியில்லாம இருக்கிற, ஆகையால எப்போ பேசினாலும் ஹர்ட்டிங்கா பேசுறான், எப்போ பேசினாலும் குரூவலா பேசுறான், எப்போ பேசினாலும் என்ன ஒரு ராஜானே மதிக்க மாட்டேன்றான், எனக்கு வயசுக்கும் மதிக்க மாட்டேன்றான், என்னுடைய போஸ்டுக்கும் மதிக்க மாட்டேன்றான், என்னுடைய செல்வாக்குக்கும் மதிக்க மாட்டேன்றான். ஐ எம் அ பீப்பிள் நாங்க முன்னாடி போனா ஜெயிப்போமா இல்லையா, அவங்க தோக்குற மாதிரி இருக்காங்க, இப்போ நாங்க உள்ள போலாமா, அந்த 600 பேரோட இருக்கிறதுக்கு. இப்ப அவங்க ஃப்ரெண்ட் கூப்பிடுறார், அந்த ஊழியக்காரர் கூப்பிடுறார், அந்த ஊழியக்கார நாள் அனுப்புறார், ஏன்பா அஹியாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னு, இந்த அஹியா கையில தான் கர்த்தருடைய கவர்னன்ட் பாக்ஸ் இருக்கு, அல்லது கர்த்தருடைய சமூகம், அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ். இன்னைக்கு நமக்கு ஹோலி ஸ்பிரிட் இருக்கிற மாதிரி அன்னைக்கு அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஒரு பாக்ஸ்ல இருக்கும். அந்த பாக்ஸ் எங்க எடுத்துட்டு போனாலும் ஜெயம் வரும். இன்னைக்கு நம்மோட பரிசுத்த ஆவியானவர் இருந்தா ஆண்டு நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, நமக்கு உணர்த்துறாரு, நம்ம எடிஃபை பண்றாரு, நம்ம என்கரேஜ் பண்றாரு, அல்லது நமக்கு சில காரியங்களை பேசுறதை போல அன்றைக்கு அந்த கவனன்ட் பாக்ஸ் யார்ட்டு இருக்கோ அவங்க மேல ஆண்டவருடைய கிருபை இருக்கும்னு சொல்லி ஒரு பெரிய அபிப்பிராயம். ஆகையால இவர் இந்த அஹியாவை கூப்பிடுறார், அஹியா வாப்பா வாப்பா, இப்போ நாங்க போனா ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லத்தக்கதாய் ஒரு மனுஷனை கூப்பிடுகின்றார். பிரியமானவர்களே, அந்த ஊழியக்காரன் யார் தெரியுமா? அதே 14th chapter 3rd verse இந்த மனுஷன் யாரு, இவன் நல்ல ஊழியக்காரனா இவன் கள்ள ஊழியக்காரனா படிக்க கேட்போம். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்த ஏலியின் குமாரனாகிய பினேகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாய் இருந்தான்.
யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். இப்ப இந்த அகியா யாருன்னு சொன்னா ஆண்டவர் அவனுடைய பேக்ரவுண்ட காமிச்சு கொடுக்கிறாரு. யார் தெரியுமா இவன்? இவங்க ரிலேட்டிவ் தான், இவங்களுடைய சொந்தக்காரன் தான் இக்கபோத் அப்படின்னு சொல்றாரு. இக்கபோத் யாருன்னா ஏலி தீர்க்கதரிசி. எவ்ரிபடி நோ சாமியல் வாஸ் அண்டர் ஏலாயிஸ் சூப்பர்விஷன். அந்த ஏலி தீர்க்கதரிசிக்கு சாமியலை வச்சு ஆண்டு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. உன் ரெண்டு பசங்களும் அநியாயம் பண்றாங்க, அக்கிரமம் பண்றாங்க. உன் ரெண்டு பசங்களும் ஆண்டவருடைய பார்வையில சர்ச்ல தே ஆர் நாட் பிஹேவிங் தெம் செல்ஸ். ஆகையால கடவுள் இந்த ரெண்டு பசங்களையும் சாவடிக்க போறாருன்னு சொல்லி அந்த குட்டி சாமியல் மூலமா தீர்க்க தரிசனம் சொல்றாரு. சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே அந்த ரெண்டு பசங்களையும் ஒரே நாள் ஆண்டவர் சாவடிக்கின்றார். அது சாவடிச்ச உடனே அந்த செய்தியை ஏலி தாத்தா கேக்குறாரு. உன் ரெண்டு பசங்களும் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னார்ல, சொன்ன மாதிரியே கர்த்தர் ரெண்டு பசங்களை அடிச்சு சாவடிச்சிட்டார். அவங்க பண்ண பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் ஆண்டவர் பொறுத்துக்கிட்டே இருந்தார். இப்போ இனி பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடிச்சிட்டாருன்னு சொல்லி அந்த செய்தி கேட்டோன்னே இவருக்கு ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்த மாதிரி. ஐயோ, ரெண்டு பசங்களை என்ன கொண்டு போய் புதைச்சிருக்கணும், ஏன் ரெண்டு பசங்களுடைய சாவை நான் கேட்கற மாதிரி பார்க்குற மாதிரி வச்சிட்டாருன்னு சொல்லி ஷாக் போல இருக்கு. அந்த வயசான தேவ ஊழியக்கார் கீழே விழுந்து செத்து போயிட்டாருன்னு பைபிள் சொல்லுது. ரெண்டு பசங்க சாவுறாங்க, தாத்தா சாவுறாரு, ஊழியக்கார் சாவுறாரு. இப்போ பிரெக்னண்டா இருக்கிற அந்த ஏலியினுடைய ரெண்டு பசங்களை ஒருத்தி டெலிவரி கொடுக்கறா, பிள்ளையை கொடுக்கறா. அந்த பிள்ளை பிறந்தோடனே அப்போ பேர் வைக்கிறாங்க, அந்த பேர் இக்கபோத்துன்னு வைக்கிறாங்க. இக்கபோத்துன்னு சொன்னா கடவுள் இனி உங்களோட இல்லை, இனி கடவுள் உங்க குடும்பத்தோட இல்லை, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரு. இனி உன் குடும்பத்துக்கு வர அழிவையும் சாபத்தையும் போராட்டத்தையும் பிரச்சனையும் நிந்தையும் அவமானத்தையும் நீ பார்க்க போகிற காரணம், இனி பிறக்க போகிற பிள்ளைங்க பிறக்க போகிற சந்ததியோடு கூட ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. யூ ஹவ் பீன் அ கர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி இக்கபோத்தின் பேரவை அப்படின்னு சொல்கின்றார். பிரியமானவர்களே, கடவுளே விட்டு விலகிட்டாருன்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறார், இனி நான் அந்த குடும்பத்தோடு இருக்க மாட்டேன், இந்த குடும்பத்தில் இருக்கிற எவனும் எனக்கு ஊழியக்காரன் கிடையாது, இந்த குடும்பத்தில் இருக்கிற எந்த ஊழியக்காரனும் நான் அங்கீகரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கடவுளே பிராண்டு பண்ணி ஆண்டவர் சொல்லிட்டாரு. திஸ் இஸ் அ ஃபேக் மினிஸ்ட்ரி, திஸ் இஸ் அ ஃபேக் சர்வன்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிராண்ட் பண்ணதை இப்போ வேதம் சொல்லுது. சாமுவேல் தீர்க்கதரிசி போய் தேடி இடி கூட்டிகிட்டு வந்துட்டாரு, இந்த அஹியாவை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஏன்னு சொன்னால் இந்த அஹியா எப்படிப்பட்டவன் சொன்னால், வெளியில் வா அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து நிற்பார், உள்ளே போ அப்படின்னு சொன்னால் உள்ளே போவார். இப்படி இந்த தேவ மனுஷன் ராஜாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பப்பெட்டாய் அல்லது மப்பெட்டாய் இருந்த ஒரு தேவ மனுஷன். பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, யூ ஹவ் டன் அ ஃபூலிஷ் திங் அப்படின்னு சொல்லி சவுலை பார்த்து சொல்கிறார். சால், நீ ராஜா தான்ப்பா, இந்த இஸ்ரேலிய டாலஸ்ட் மேன் நீ தான், உன்னை எல்லாரும் உன் ஷோல்டருக்கு கீழே தான் இருக்கிறானுங்க, நீ தான் இருக்கிறதுல டாலஸ்ட் மேன், நல்லா வெல் பில்ட் மேன், ஆனாலும் ஆள் வளர்ந்த மாதிரி அறிவு வளரலையே, நீ முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சிட்டேன்னு ஒரு சாதாரண தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனாய் ராஜாவை பார்த்து சொல்கிறார். இன்னும் கொஞ்ச காலங்கள் பொறுத்து ஹனனின்னு ஒரு தீர்க்கதரிசி அன்றைக்கு ஆசாவை பார்த்து சொல்கிறாரு, யூ ஹவ் டன் அ ஃபூலிஷ் திங், ஏ நீ ராஜா தாயா, இந்த ஊரில் எவனுமே உன் உரிமை இல்லாமல் உன்னுடைய பொறுப்பு இல்லாமல் உன்னுடைய அனுமதி இல்லாமல் வாழ முடியாது, நீ தான் எல்லாருக்கும் படி இழக்கிறவன், ஆனாலும் ராஜா நீ முட்டாள்தனமாக செஞ்சிட்ட, நீ மடைய மாதிரி வேலை செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு சாதா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. வேதம் சொல்லுது இந்த அஹியா ஒரு சொத்த மனுஷன், இவன் சாப்பாட்டுக்காக ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன், இவன் மேலே ஒரு அழைப்பும் கிடையாது, பொழைப்புக்கு தான் ஊழியம் செய்கிறான். காரணம் ஆண்டவரே சொல்லிட்டார், நான் இனி இவங்களோட இல்லை. பிரியமானுள்ள கடைசியில் முடிவு என்னென்னா, இந்த ஜனங்களோ ஒரு நாள் சொல்லுவாங்க, எங்களுக்கு யாராவது சொல்லியிருக்கலாமே, நோபடி வாண்டஸ், நோபடி டோல்டஸ், ஐயோ நான் செய்தது தவறு, நான் செய்து வருவது தவறு, என் வாழ்க்கையில் அலாம்ஸ் அடிக்க முடியுது, என் வாழ்க்கையில் சிக்னல்ஸ் வரும்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை சொல்கிற இடத்துல இருந்திருந்தா இந்த சவுல் மனம் திரும்பியிருப்பார், சவுல் ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்துருப்பாரு, சவுல் ஒப்பு கொடுத்துருந்தா ஜானத்தனும் அநியாயமாக மலை மேலே செத்துருக்க வேண்டாம், ஜானத்தனும் சவுலும் சாவலுன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கு நியூஸ் போயிருக்காது, 5 வயசு சின்ன குட்டி பையன் மேகி போசேத் நொண்டியாக இருக்க மாட்டான், அல்லது அவனுடைய கால்களை இழந்திருக்க மாட்டான், ஒரு செத்த நாயை காட்டிலும் கேவலமாய் தன்னுடைய வாழ்க்கை மாறி இருக்காது. யாரோ ஒருவர் சரியாய் ஞானமாய் முடிவெடுக்க வேண்டியவர், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டியவர், தனக்கு பிடித்த தனக்கு பிரியமான தனக்கு தேவையான அந்த ஆட்களை மட்டும் கூட வச்சுக்கிறது. சால் டிட் நாட் ஹேவ் அ வாய்ஸ், சால் டிட் நாட் ஹேவ் அ டெஸ்டிமனி, சால் டிட் நாட் ஹேவ் ஹியூமிலிட்டி, தாழ்மை இல்லை, தாழ்மை இல்லாதனால நான் எதை வேணாலும் செய்யலாம்னு நினச்சாரு, வீட்டுக்குள்ளே சாட்சி இல்லை, தாழ்மையும் வீட்டுக்குள்ளே சாட்சி இல்லைன்னா உலகத்துலேயும் அவர் செஞ்சதெல்லாம் சரி, அவர் யாரும் தப்பு செய்யக்கூடாத ஒரு கூட்டத்தோடு தான் இருப்பார், தான் செய்கிறது தப்புன்னா வெறுப்பு எரிச்சல் கோபம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்.
அப்படி நீங்களும் நானும் இராதபடி இந்த கடைசி மூணு நாலு நாட்களுக்குள்ளே இருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதுமாய் முடிக்கிறோன்னு சொன்னால், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஏதோ கிருபையாய் நம்மை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஏதோ கிருபை கடவுள் வச்சிருக்கார். என்றைக்காவது ஒரு நாள் இவனை கொண்டு நான் செய்வேன் ஐயா, என்னைக்காவது ஒரு நாள் இவளை கொண்டு நான் பயன்படுத்துவேன், என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊழியக்காரன் இந்த பாஸ்ட் போக முடியாத இடத்துல தீஸ் பீப்புள் கேன் கோ இன்சைட் அண்ட் டச் சம்படிஸ் லைஃப் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் நம்மை சரிப்படுத்துவார். காட் வில் வாஷ் அஸ் இந்த நான்கு நாட்கள். கிவ் யுவர் செல்ஃப் அ ப்ரேயர், கிவ் யுவர் செல்ஃப் அ கமிட்டிங் யுவர் செல்ஃப் டு காட். இந்த நான்கு நாட்கள் முடிந்த அளவுக்கு டாக் டு காட் அண்ட் அவாய்ட் ஹியூமன் வாய்ஸ். மனுஷனோட பேசுறதை காட்டிலும், மனுஷர்களோட பேசுறதை காட்டிலும் ஆண்டவரோடு பேசும்படி வைங்க. மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வீட்டில் இருங்க, இப்படியா ஊழியங்களுக்கு போங்க, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. இந்த கடைசி நான்கு நாட்கள் லெட் இட் டிசைட் த நெக்ஸ்ட் இயர். வேதம் சொல்லுது ரெண்டு மீல் சாப்பிட்டார், ரெண்டே ரெண்டு தடவை சாப்பிட்டாரு, 40 நாட்களுக்கு ஓடினாராம். லார்ட், ஈவன் பியாண்ட் திஸ் ஐ வாண்ட் டு லிசன் டு யுவர் வேர்ட், ஐ வாண்ட் டு பி வித் யூ. கண்களை மூடி ஜாமன போகிறோம். இன்றைக்கு யூ அண்ட் ஐ ஹவ் கம் ஹியர் நாட் பிகாஸ் ஆஃப் எனி திங் பட் பிகாஸ் காட் இஸ் ப்ராட் இஸ் ஹியர். யூ அண்ட் ஐ ஹவ் கம் ஹியர் நாட் பிகாஸ் வி வாண்டட் டு பட் பிகாஸ் காட் வாண்டட் அஸ் டு கேதர் ஹியர். You and I are listening to this message not because a man according to the daily Bible reading wanted to preach something or according to the lectionary preached something. No, never. It is because God wanted us to come here to be a part of this congregation, to be a part of this meeting, to speak what was spoken this evening. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல போகிறோம், ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள எப்போ கொடுக்க போகிறோம். கடவுள் தான் நம்மை நடத்தும்படி, ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்தும்படி எப்போ கொடுக்க போகிறோம். இந்த மாதம் நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே நான் இந்த வருஷத்தையும் முடிச்சிட்டேன் சாமி. எத்தனையோ பேர் ஜெயிலில் முடிச்சிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் முடிக்கிறாங்க, அல்லது எத்தனையோ பேர் குடிக்குள்ளே போய் முடிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தன் உறவினர்களை இழந்திருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ தேர் வாஸ் அ கேர்ள் ஹூ இஸ் கேங் ரேப்ட், ஹூ இஸ் ஸ்டில் இன் டு ட்ராமா. பட் நான் இன்றைக்கி நைட்லலாம் வெளில போகிறேன், தனியாக வெளில போயிட்டு வரேன், பைக்கில் போகிறேன், ஆஃபீஸ்க்கு போகிறேன், இன்றைக்கி நான் பத்திரமா வீட்டுக்கு வரேனே. இட் இஸ் ஷியர் கிரேஸ் ஆஃப் காட். It is not the weapons or it is not the things that you carry in your handbag. It is God's grace. It is not the man or a woman who is in your life who is protecting you. It is God's grace. இதுக்கு நம்ம நிற்கிறோம்னு சொன்னால் இது கடவுளுடைய கிருபை. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னோட கூட எங்களை நடத்துங்க, என்னையும் கூட இந்த வருஷத்தை நீங்கள் நான் முடிக்க முடி ஒழுங்காக நடத்துங்க சாமி. எத்தனையோ தப்பு செஞ்சேன், அதை தொடர்ந்து செஞ்சேன், அதை துணிகரமாய் செய்தேன். ஆனால் இனி செய்யாமல் இருக்க என் மாம்சத்தில் பலனை தாங்க, என் சிந்தையில் பலனை தாங்க, என் சுயத்தில் பலனை தாங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். இன்றைக்கி ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாய் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜாமன போகிறோம். ஒருவேளை இன்றைக்கு எதை வைத்து நீங்கள் இந்த வருஷத்தை முடிக்கிறீங்களோ தெரியாது. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் முடிக்கப் போகின்றோம். கடவுளுடைய கரங்களுக்குள்ளே அப்போ கொடுங்க. சாலுக்கு யாருமே சொல்லலை வாட் யூ டூயிங் இஸ் ராங். ஒருவேளை ஐ மே நாட் நோ வாட் யூ கோயிங் த்ரூ, ஐ மே நாட் நோ யுவர் சீக்ரெட் பாக்கெட்ஸ், ஐ மே நாட் நோ த இன்டென்ஷன்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் or the readings of your mind or the thoughts of your mind, but there is a God who's watching you. Or maadulan chediki keela ukandittana manushana paathaaru, appa neengalum naanum enna seidhaalum aandavar paapar. Or maadulan chediki keela ukandittanavana patti aandavar eludhuraaru sonna, appa thappana edangalukku pora nammalai patti aandavar veliyila kaamikka maattara, alladhu oru vela thavarana edangala vilundhu pona nammai aandavar kaanbithu kodukka maattara. It is very much possible, but still we are going to tell God, we want to be shielded, Lord. We want to give a life back to you and in your hands. இந்த ஆண்டவர் நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டார் சிலுவையில். இந்த ஆண்டவருடைய இடத்தை நாம் இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஆண்டவர் சொல்ல போகிறோம், என்னை மன்னித்து ஒரு வசை கூட ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. தான் கடைசி நாட்கள், திருப்பி இந்த நாள் வராது, திருப்பி இந்த ஒப்புரவாய் மாறும்படியாய் ஒரு நாள் ஒரு வாய்ப்பு நமக்கு வராது. இன்றைக்கு மாலை சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் எதை செய்தேனோ அதை செய்யாமல் இருக்க கிருபை தாங்க. நான் தெரிந்து தெரியாமல் இல்லை, எல்லாத்தையும் தெரிந்து தான் செஞ்சேன். ஐ நியூ வாட் ஐ வாஸ் டூயிங் வாஸ் ராங், ஐ நியூ வாட் ஐ வாஸ் டூயிங் வாஸ் அப்சல்யூட்லி நாட் எத்திக்கல், ஐ நியூ வாட் ஐ வாஸ் டூயிங் வாஸ் அகேன்ஸ்ட் மை பேரண்ட்ஸ், அகேன்ஸ்ட் மை ஸ்பௌசஸ், என் வீட்டாருக்கு எதிராக, என் உறவினர்களுக்கு எதிராக, என் திருச்சபைக்கு எதிராக, என் ஊழியங்களுக்கு எதிராக, என்னுடைய அழைப்புக்கு எதிராக தான் நான் செய்திருக்கிறேன். ஆனாலும் கிருபையா என்னை மன்னித்திறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஆண்டு நம்மையும் மேன்மைப்படுத்துவார், நம்மையும் மேன்மைப்படுத்துவார், நம்மையும் கிருபையாய் நடத்துவார். அன்புள்ள ஆண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளை ஆசீர்வத்து தாரும். நம்முடைய கரம் கூட இருப்பது எல்லாரும் பார்க்கத்தக்கதாய் எங்களை ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளே எங்களை கடந்து செல்ல கிருபை தாரும். கத்தரே பொறுப்பெடுத்து நடத்தும். நம்முடைய கரம் கூட இருப்பது எல்லாரும் பார்க்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே,
நீங்கள் கேட்ட செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். எங்களுடைய வாராந்திர கூட்டங்கள்